டே ரெயின்ஸிக்கா பசி விட்றாடா சாப்பாடு விடுறா எங்கள் தாய்மாம்மா இறந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருந்தாங்க டேய் உடம்பு சரியில்லையா பாப்பா டேய் பாப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம் டே ஹாஸ்பிட்டல் போகலாவா ஏன் ஏதோ அப்னா அருபிளா பிஹேவ் பண்ணுறேன் என்னன்னு சொல்றா என்ன ஒன்றும் இல்லை இங்கே பாரு டேய் உடம்பு சரியில்லையா என்ன பண்ணுது உடம்புக்கு தூக்கம் வருதா டேய் டே ரெய்ஸிக்கா பசி ஓட்டுறாடா சாப்பாடு கொடுறா டே டே உடம்பு சரியில்லையா பாப்பா உடம்பு சரியில்லடா ஹாஸ்பிட்டல் போகலாமா டே டே ஹாஸ்பிட்டல் போகலாம்டா என்னாச்சிய என்னாச்சு என்ன பார்த்துக்கற ஏய் இப்போ எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உக்காந்துட்டு ஏய் எது கட்டில் உக்காந்துட்டு இருந்தா ஏ ஒன்று ஏ ஏய் உட்காந்துட்டு இருந்தேன் ரொம்ப ஏய் என்னாச்சு உனக்கு உடம்புக்கு என்னாச்சு ஏன் ஏ அப்னார்மலாக பிஹேவ் பண்ணுறா என்ன இது காலில் வெட்டி போட்டது இங்கே இருந்தது எப்படி இங்கே வந்துச்சு ஆப்பையில் இருந்துச்சா இருக்குது குப்பல்ல போட்டேன் டே பாப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம்டா டே ஹாஸ்பிட்டல் போகலாவா ஏன் ஏன் வா ஹாஸ்பிட்டல் போகலாவா ஏன் ஏன் என்ன பண்ணுது உடம்புக்கு சொல் ஏய் பொய் சொல்லாத ஏதோ ஏதோ அப்னார்பிலாக பிஹேவ் பண்ணுற என்னன்னு சொல்கிறா என்ன ஒன்றும் இல்லை இங்கே பாரு எதுக்கு தட்டி விட்ற கைய என்னாச்சு உனக்கு ஏய் வாப்பா ஏய் எதுக்கு கூப்பிட்ற பிள்ளையா

ஆ எதுக்கு இங்கே இருந்தா எதுக்கு மறுபடியும் அங்கேயே போகிறேன் அந்த ரூம்ல நீ உட்காரவே மாட்டியா இது இது யாரும் நீ இங்கே உட்காரவே மாட்டேங்குது இங்கே உட்காந்துட்டு இருந்த ஆ எது எதுக்கு நீ அங்கே தூங்குவ ஏய் ஏய் என்னன்னு சொல்ல ஏய் ஏ உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல் போலாம் ஏய் காய்ஸ் என் ஒய்ஃப் வந்து அர்னா ரமலாக பிஹேவ் பண்ணுறாங்க என்னன்னு தெரில என் தாய்மாம்மா இறந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் அழுதுட்டாங்க ரொம்ப நிறைய ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க ஆனால் நிறைய புலம்புனாங்க புலம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி க்யூர் ஆகிடுவாங்க அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அழுதாங்க புலம்புனாங்க சரி ஓகே கியூர் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துமே அது கண்டினியூ ஆகுது நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் இப்போ ரெயின்சிகே பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டது அவங்க தான் ஆனால் நான் போடல அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து நான் வந்து அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன் எப்படி நான் வந்து இங்கே வந்தேன் அப்படின்னு அடிக்கடி பிணாத்துறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை சரிங்களா ஒரு ப்ரூஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வீடியோவை மேக் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுத்தேன் அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி வந்துருக்கும் அது பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எதனால் அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரில ஆல்ரெடி வந்து எங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு என் தங்கச்சிக்கு வந்து நாங்கள் வந்து நான் என் தங்கச்சி ஒரு பத்து வயசு இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து சந்தில் ஒரு பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து போய் பார்க்க போயிருந்தாங்க போய்ட்டு ஈவினிங் வர்ற வரும்போது வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் என்னன்னு தெரில சின்ன பொண்ணு தான் நானும் சின்ன பையனாக தான் இருந்தேன் ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டாங்க அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க தைமம்மா இறந்தனால வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே அதே நினப்பாக இருந்தாங்க எல்லாருக்குமே அந்த நினப்பு இருக்க தான் செய்யும் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்னார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க அது என்னன்னு தெரில எனக்கு சுத்தமாக என்ன அதனால தான் நான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக தான் இருக்கிறோம் பாப்பா வந்து பயந்துக்குவான்னு சொல்லிட்டு தான் பாப்பா நான் பக்கத்துலேயே வச்சிருக்கிறேன் அவங்க கிட்டே கொடுக்கல அவங்க கொடு கொடு பாப்பாவை குடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் இப்போ வந்து ரூமுக்குள்ளே போயிட்டாங்க நான் வந்து தனியாக தான் பாப்பாவை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் ஒரு வீடியோவை மேக் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோவை ஒரு வேலை ரொம்ப நேரம் தூங்கலை அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளாகவே ஒழுங்காக தூங்கலை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸாக அவங்களுக்கு மைண்டு ஒரு மாதிரி ஆகி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல நான் வந்து ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போனோம் ஆனால் ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம எப்படி கூப்பிட்றது தரத்தரம் இழுத்துட்டா போக ஆனால் இப்படி பிஹேவ் பண்ணுறது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் ஆனால் இது மாதிரி கூடாது அவங்க நானும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் நடக்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே கொஞ்சம் பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது இன்னும் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்களே பிள்ளைக்கு என்ன தெரியும் பாருங்கள் பிள்ளை கையாட்டிகிட்டு இருக்கா பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது பிள்ளை பாவம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கு ஆள் இல்லை இப்போ ரெயின்சிகா பாப்பா வந்து பார்த்துக்கு ஆள் இல்லை அவங்க அம்மா அவங்க தங்கச்சி யாரையாவது வர சொல்லி தான் பார்த்துக்க சொல்லணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் இன்னும் நிறுத்தலைங்க பால் குடிச்சிட்டு தான் இருக்கிறா எப்படி நம்பி பக்கத்தில் கொடுக்குறது பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்குமே பயமாக தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் நாலு பேருக்கு தெரியும் மசூதி கண்டிப்பாக கூட்டு போக சொல்லுவீங்க எனக்கு தெரியும் மசூதிக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பா இங்கே தான் ஃப்ளோரில் விளாண்டுட்ருக்கா மசூதிக்கு போனால் சரியாயிடுமா அப்படின்றது எனக்கு தெரியலிங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து இதை கேள்விப்பட்டதும் இல்லை பழக்கமும் ஆனது கிடையாது ஏதாவது ஒன்று அப்பா அம்மா தான் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் இண்டிவிஜுவலாக நான் இது வரைக்கும் நான் மூவ் பண்ணதே இல்லை நான் பேரண்ட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வருது என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணணுமா இந்த மாதிரி ஒரு பேசிக் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றதே எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது சரி ஓகே நம்ம வந்து அதை மூவ் பண்ணி பார்ப்போம் ஆனால் இந்த மாதிரி நடக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏன்னா ஃபேமிலியில் ஒருத்தங்க வந்து நேற்று வரைக்கும் இருந்தவங்க பிள்ளை அப்படின்னும் போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியல ரைட் ஓகே ஆனால் அது நம்ம லைஃப்லேயுமே நடக்கும்போது அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரில நான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஏன்னா இதனால் இப்படி நடக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரே உடம்பு சரியில்லையா ஆ என்ன பண்ணுது உடம்புக்கு தூக்கம் வருதா ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற நார்மலாக இருக்கிறியா எப்பயுமே இங்கே படுக்க மாட்டோம் அங்கே தான் படுப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் ரொம்ப வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க ரெயின்சி கேப்பாப்பா ரெயின்சி ட்ரெஸ்ஸு மேக்கப் போட்டு ஒரு ஷார்ட்ஸ் பண்ணலான்னு நினச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் இன்னமும் தோணிச்சின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில நான் முடிஞ்சு தனியாக இருக்கிறேன் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சரி ஓகே காய்ஸ் இந்த இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரில நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க ஆனால் நான் கோயிலுக்கு எதாவது கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன் காலைலேருந்து சொன்னே கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும் கோயிலுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்க்கணும் ஓகே ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்